அமெரிக்கா அதிபர் தேர்தல் இப்போதான் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அமெரிக்க அதிபராக ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படாமலேயே இன்ன வரைக்கும் அமெரிக்காவினுடைய அதிபராகவும் அடுத்த அதிபர் வேட்பாளராகவும் அறியப்பட்டு கொண்டிருக்கிற ஜோ பைடன் அவர்கள் தனது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரொம்ப காலமாக ஜோ பைடனுடைய நெகட்டிவான விமர்சனங்கள், குறிப்பாக அவர் ஃப்ளைட்டில் நடந்து போகும்போது, எங்கே கீழேருந்து மேலே ஏற போகும்போது கூட கீழே தடுக்கி விழுந்த நிகழ்வுகளை வச்சு ட்ரோல் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கடைசியாக நடந்த பென்சில்வேனியாவில் நடந்த அந்த மீட்டிங்கு, அதில் கூட ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் இடையில் நடந்த நேரடி விவாதம், இந்த நிகழ்ச்சியில் தான் ஜோ பைடன் அவர்கள் தகுதியற்றவர், வேட்பாளருக்கான தகுதி மட்டுமல்ல அமெரிக்க அதிபராக இருப்பதற்கே தகுதியற்றவர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிய விஷயங்கள், பேசாமல் இருந்த நிமிடங்கள், இது எல்லாத்தையும் வச்சு பொருத்தி பார்த்தாங்க. குறிப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய், மறதி நோய். இந்த மறதி நோயால் அவர் பெரிய அளவில் அவஸ்தப்பட்டார். தான் எங்கே நிற்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல. அவருடைய வயது 81 வயது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஜோ பைடன் நடந்து வரும்போது ஒரு ஏஐ ரோபோட் நடந்து வர்ற மாதிரியான ஒரு தோற்றங்களை உருவாக்குவாங்க எதிர்கட்சியினர். அது உண்மையும் கூட, அப்படித்தான் அவரும் இருக்கார். ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவில் நடந்த அந்த நேரடி விவாதம்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். கலைஞர் கருணாநிதி 81-83 வயது வரைக்குமே வந்து செயல் தலைவராக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் தான் எடுத்துக்காட்டாக இருந்தார். அவருடைய கேட்கக்கூடிய கேள்விக்கு 1-2 நிமிடம் கழித்து தான் அவருடைய பதிலே இருக்கும். ஆனால் அந்த பதில் வந்து ஒற்றை வரியாக இருந்தாலும் அடுத்த நாள் தலைப்புச் செய்தியில் அதுதான் ஹாட்லைனாக இருக்கும். அப்படி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் வந்து இருந்தார் அப்படிங்கிறத நினச்சி நம்ம பெருமைப்படலாம். அதே நேரத்தில் அமெரிக்காவில் 81 வயதான இந்த ஜோ பைடன் நிலை தடுமாறி இருக்கக்கூடிய காட்சிகள், நேரடி விவாதம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வில் தான் அவருடைய உண்மையான சுரூபம் வெளியில் வருது. சரிடா, இப்போ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் இருந்து ஜோ பைடன் அவர்கள் விலகி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. ஜோ பைடன் அவர்கள் விலகி இருக்கிறாரா, என்ன அவரே அறிக்கை வெளியிட்டுட்டாரா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அப்படிங்கிறது அடுத்த இன்னும் சில நாட்களில் நான் மக்கள்கிட்ட ஏன் அதிபர் வேட்பாளர் இருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிறத அவர் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் அறிந்த ஒரு செய்தி. அது எடுத்துக்காட்டாக அவர் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள், தன்னுடைய மனைவிக்கு முத்தமிடுவதற்கு பதிலாக இன்னொருத்தருடைய மனைவியை போய் முத்தமிடக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இதெல்லாம் ஜோ பைடனுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியை உண்டாக்குச்சு. 8 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவார். அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து 8 மணிக்கு தூங்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஏன்னா உலகம் முழுவதும் போரை பற்ற வைத்தது அமெரிக்கா தான், அந்த போருக்கான தீயை மூட்டிவிட்டது அமெரிக்கா தான். சரி, திருப்பி தண்ணியை கொண்டு வந்து அணைக்க வேண்டிய வேலையையும் அமெரிக்கா தான் செய்வாங்க. வேறு யாராவது தண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் நெருப்பை பற்ற வச்சுருவாங்க. இதுதான் அமெரிக்காவினுடைய கண்டிஷன். உலகம் முழுவதும் ஆயுத சப்ளையை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா தனது ஆயுதங்கள் மூலியமாக தான் இன்ன வரைக்கும் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அந்த போரை முடிவுக்கு கொண்டு வராமல் நவம்பர் மாத எலெக்ஷனில் இந்த ஜனநாயக கட்சியால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது மட்டும் யதார்த்தமான உண்மை. பதிலாக ட்ரம்ப் வந்து சூப்பரான பிளே கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக ஸ்டேஜில் இறக்கிட்டார். இறக்குனது மட்டும் கிடையாது, அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு பாசிட்டிவான விஷயங்களாக மாறி போய் நிற்கிது. துப்பாக்கி தோட்டாக்களை வந்து எனதாக்கிக்கிட்டேன் அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மக்களுடைய மனதில் நீங்காத அந்த லவ் சிம்பிளை அப்படியே பொருத்தி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ட்ரம்ப்பினுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் மறுபடியும் பெருக ஆரம்பிச்சிருக்கு. அவர் தான் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக மட்டுமல்ல அடுத்த அதிபராகவும் சீட்டில் வந்து உட்கார போகிறாருன்னு எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், மார்க் ஜூகன்ஸ்பர்க் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போதும் சரி, இந்த ஜோ பைடன் அவர்களுக்கு டோனார்ஸ் யாருமே வந்து உதவி செய்கிறதுக்கு மறுக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே எலெக்ஷனுக்கு நான் பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாகவும் ஜோ பைடன் தனது ரேஸிலிருந்து இறங்க போகிறார்.
ஸோ அமெரிக்க அதிபர் வேட்பாளர் போஸ்டிங்கில் இருந்து ஜனநாயக கட்சியில் இருந்து ஜோ பைடன் அவர்கள் விலகிறார் அப்படின்னா அடுத்த அமெரிக்க அதிபர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்வி. ஸோ ஜனநாயக கட்சியிலிருந்து கமலா ஹாரிஸ் இல்லாட்டி ஹிலாரி கிளின்டன் ரெண்டு பேர் முன்னிலைப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிலாரி கிளின்டனை பொறுத்தளவில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ எப்படி நாய் சவுண்ட் நாய் குலைக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து ஹிலாரி கிளின்டன் இருக்காங்கல்ல அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது ரஷ்யாவுக்கு போனாங்க. அப்போ நாயை வச்சு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அவங்கள மிரட்டினார். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஸோ ரஷ்யாவுக்கும் ஹிலாரி கிளின்டனுக்கும் ஆகாதா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் ஆகாது. ஆனால் ஹிலாரி கிளின்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. குறிப்பாக புட்டின் அவர்களோடு அவர் நல்ல உறவில் தான் இருக்கார். ரெண்டாவது புட்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் சப்ளை வந்து செஞ்சது வந்து ஹிலாரி கிளின்டன் தான். ஸோ யுரேனியம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை ஆயுதங்கள் செய்வதற்கு அதிகமாக தளவாடங்களை உருவாக்குவதற்கு யுரேனியத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நைஜீரியா உள்ளிட்ட நாடுகள்லேருந்து ஆப்பிரிக்க நாடுகளோட ரஷ்யா நட்புறவில் இருக்குது. அமெரிக்காவும் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து தான் இந்த யுரேனியத்தை இறக்குமதி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட யுரேனியம் வந்து அதிகமான அளவில் சப்ளை செய்யப்பட்டது ரஷ்யாவுக்கு எப்போ அப்படின்னா ஹிலாரி கிளின்டன் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான். ஸோ இந்த ஹிலாரி கிளின்டனை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுங்கிறது பலப்படும். இதே இது கமலா ஹாரிஸை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் முழுக்க முழுக்க ஜோ பைடனுடைய சிந்தனையோடு ஒப்பிட்டு பேசப்படக்கூடியவர். இந்தியாவுக்கு நல்லது தான், ஏன்னா அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிலாரி கிளின்டன் வந்து ஒரு புறம் வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை சீர்கெடாமல் பார்த்துப்பாங்க. இந்த ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்கள் தான். இதில் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படக்கூடியவர் தான் இந்த கமலா ஹாரிஸ். ஸோ கமலா ஹாரிஸை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது, ஹிலாரி கிளின்டனை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்குமே நல்லது, இல்லை அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ ஹிலாரி கிளின்டனை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ரேஸில் ட்ரம்ப்பினுடைய அந்த பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரான்னு கேட்டால் ஹிலாரி கிளின்டனுடைய ஸ்பீச்சை விட கமலா ஹாரிஸினுடைய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப வைபானது, ரொம்ப அக்ரஸிவானது. ட்ரம்ப்பை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர் அப்படிங்கும் போது அவங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது கூடும். ஏற்கனவே துணை அதிபராக இருந்து ட்ரம்ப்பையும் சரி இந்த ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவரையும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங் அப்படின்லாம் விமர்சித்தவங்க இந்த கமலா ஹாரிஸ் தான். ஸோ கமலா ஹாரிஸினுடைய பேச்சுக்களை ரசிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பெரும் கூட்டம் இருக்குது. அவங்க துணை அதிபராக ஏற்கனவே இருக்காங்க. மறுபடியும் அவங்க இப்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா அதிபர் வேட்பாளராகவே அவங்கள களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க. ஸோ 60% வந்து கமலா ஹாரிஸுக்கும் ஹிலாரி கிளின்டனுக்கு 40% வாய்ப்புகளும் இந்த ஜனநாயக கட்சியில் இருக்குது. மறுபடியும் ரேஸ் நடத்துவாங்க. அந்த ரேஸில் வந்து நிச்சயமாக வெவ்வேறு மாகாணங்களில் ரெண்டு பேரையும் பேச வைப்பாங்க ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள். பேச ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே யார் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகள் வெளியாகும். அதற்கு பிறகு தான் உண்மையான அமெரிக்காவினுடைய அந்த ரேஸில் ட்ரம்ப் ஜெயிக்க போகிறாரா குடியரசுக் கட்சியின் சார்பாக, இல்லை ஜனநாயக கட்சியின் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய ஹிலாரி கிளின்டனோ கமலா ஹாரிஸோ ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். இப்படிப்பட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலை சுற்றி உலகம் முழுவதும் அப்படியே பேசுபொருளாக மாறியிருக்கு. நவம்பர் மாதத்திற்குள் உலகம் அமைதியை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அமெரிக்க அதிபர் தேர்தலை வச்சு தான் உலகின் பல்வேறு பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் சரி ஷேர் மார்க்கெட்டோ அப்படிங்கிறதும் டெவலப் ஆகிறதும் வீழ்ச்சி அடைகிறதும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் அவர்கள் விலகி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஜனநாயக கட்சிக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். ஒட்டுமொத்த உலகத்துக்குமே செயல்படாத ஒரு தலைவர் கருணாநிதி சொல்லுவார், அவர் ஸ்டாலினை செயல் தலைவர் ஆக்கிடலாம் அப்படின்னா அப்போ நான் செயல்படாத தலைவரான்னு 81 வயசுலேயும் கேள்வி கேட்டவர் தான் இதே கருணாநிதி. அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த நபர்கள்லாம் இந்தியாவில் இருந்தாங்க. ஏன் நைஜீரியாவினுடைய ஓல்டு பிரசிடெண்ட் வந்து விமான நிலையத்தில் அப்படியே 87 வயசில் நடந்து போகக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியும் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில். ஆனால் பைடன் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பிறந்த ஒரே காரணத்தினால அவரால் வந்து அந்த ஃபுட்டு நெட்ஒர்க் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ பைடன் அவர்கள் தகுதியற்றவர் அப்படிங்கிறத அவரே ஏற்றுக்கிட்டு விலகியிருக்காரு.
அடுத்த அதிபர் யார் அப்படிங்கிறத, வேட்பாளர் யாருங்கிறத தெரிஞ்சுட்டு மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.